இன்றைய மத்திய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை இந்தியாவை இந்திய பொருளாதாரத்தை சரியான பாதையில் அழைத்துச் செல்வதற்கான மிக முக்கியமான அம்சங்கள் நிறைந்திருப்பதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். நிறைய விஷயங்களில் ஏழை எளிய மக்களின்பால் இன்னும் நிறைய திட்டங்களை வகுத்திருக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. இருந்த போதிலும் கூட உணவு தானியங்கள் வழங்கல் திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருப்பது உள்ளபடியே அது வரவேற்கத்தகுந்த ஒன்று. அதோடு மாத்திரமல்லாமல் உலகளாவிய பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்கு வலுப்படுத்த ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய G20 தலைமையை இந்தியா ஏற்றிருப்பது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லரசு ஆகுவதற்குரிய அனைத்து தகுதிகளும் இது அழைத்துச் செல்லும் என்றே நாங்கள் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் 7 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு வருமான வரி கட்டவில்லை என்பது அடித்தட்டில் இருப்பவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த 9 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் 5வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதும் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7% இருக்கிறது என்பதையும் பாராட்டித்தான் ஆக வேண்டும். விவசாய பெருமக்களுக்கு வங்கிகளின் மூலம் நேரடியாக உதவித்தொகை வழங்கப்படுகிற 11.4 கோடி ரூபாய் வரை அளவு வழங்கியிருப்பது விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக நாம் பார்க்கலாம். சிறுதானியங்கள் உற்பத்தியில் இந்தியா உலகில் முதலிடம் வகிப்பது என்பதையும் பாராட்டத்தகுந்த ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அதாவது 2023 ஆம் ஆண்டு மேலும் ஓராண்டுக்கு இலவசமாக உணவு தானியம் வழங்கப்படுவதற்கான உத்தரவு இந்த நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக உள்ளபடியே வரவேற்க தகுந்த ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். 9.6 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதையும் நாம் வரவேற்கலாம். அதே போல பல்வேறு கிராமப்புறங்களில் வேளாண் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் தொடங்க ஊக்குவிப்பதும் மீன்வளத்துறையை மேம்படுத்துவதற்கு 6000 கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதும் கால்நடை வளர்ப்பு 20 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதும் தோட்டக்கலை துறைக்கு 2200 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கியிருப்பதும் வாழ்வாதார இயக்கம் அதாவது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் 1 லட்சம் சுய உதவி குழுக்களில் பெண்களை இணைத்து பெரும் வெற்றி கண்டுள்ளதையும் உள்ளபடியே நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்னும் பல்வேறு அம்சங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அடைத்துச் செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்திற்கு 70,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும் 157 புதிய நர்சிங் கல்லூரி உருவாக்கப்படும் என்பதும் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கல்வி வளர்ச்சிக்காக நாங்கள் பார்க்கிறோம். வீட்டு வசதியினுடைய வளர்ச்சிக்காகவும் அதை நாம் பார்க்கலாம். மேலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் முக்கியமான அம்சங்களாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பசுமை புரட்சியும் இளைஞர்கள் சக்தியை ஊக்கப்படுத்துதலும் என்பதில் பெரும்பங்கு இந்த நிதித்துறை ஊக்குவித்திருப்பதை பாராட்டித்தான் ஆக வேண்டும். அதோடு ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2,04,000 கோடி ஒதுக்கீடு செய்வதன் மூலமாக தங்குதடையற்ற பயணம் தொடர்வண்டியின் மூலமாக இயங்குவதற்கும் பல்வேறுபட்ட மக்கள் நாடு முழுவதும் ஒன்றாக இணைப்பதற்குரிய ஆயத்த பணிகளையும் இந்த ரயில்வே துறை நிதி ஒதுக்கீடு பெரும்பங்கு வகிக்கும் என்பதை நாங்கள் கருதுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உள்ளபடி இந்த நிதிநிலை அறிக்கை வரவேற்க தகுந்த ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம். இது தேர்தலை வச்சு மனசுல வச்சு கொடுக்கப்பட்ட பட்ஜெட். கர்நாடகாவுக்கு வந்து 5,500 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க, அதுவும் தேர்தலை மனசுல வச்சு கொடுத்துருக்காங்க. கருப்பு பணத்தை மீட்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி எதுவுமே இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி எந்த அறிவிப்புமே இல்லை. இன்னுமே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பத்தி பேசாம திறன் மேம்பாடுன்னு அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க சார். ஆமா, ஏன்னா கருப்பு பணத்தை மீட்டெடுப்போம் என்று பாஜக தொடக்க காலத்தில் சொன்னதே இதுவரை செய்திருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், இளைஞர்களுக்கான பல்வேறு உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இளைஞர்களின் திறனை வளர்க்க நாடு முழுவதும் 30 சர்வதேச தரத்தில் திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்கிற ஒன்றை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 9 ஆண்டுகளில் இன்னும் பல்வேறு கூடுதலாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கலாம். இருந்த போதிலும் கூட நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு, போக்குவரத்து துறைக்கு, இப்படி பல்வேறுபட்ட வகையில் 10,000 கோடி நகர்ப்புற வளர்ச்சிக்கும் 75,000 கோடி போக்குவரத்து துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதை நாம் வரவேற்க வேண்டும்.
இன்னும் இன்னும் பல்வேறுபட்ட இன்னும் இந்த அடித்தட்டு மக்களுடைய ஆண்டுதோறும் மாசந்தோறும் எல்லாம் பணமா அவர்களுக்கு மீட்டு தருவோம், கருப்பு பணத்தை மீட்டி அவர்கள் வங்கியை செலுத்துவோம் என்ற குற்றச்சாட்டு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. இருந்த போதிலும் கூட அவைகளை தவிர்த்து மொத்தத்தில் நாம் பார்த்தால் நிறைய வரவேற்க தகுந்த ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கான உச்சபட்ச வரம்பு 15 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தப்பட்டிருப்பது மூத்த குடிமக்களுக்கு பெரிதும் ஆறுதலாக இருக்கும் என்பதான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை அப்ப பாஜக வந்து என்னோட தன்னோட நிலையை விளக்கல, அதிமுக வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க. சோ இங்க வந்து கூட்டணி தொடருதா இல்லையான்ற சந்தேகம் வந்தப்ப நீங்க பட்ஜெட்டை வரவேற்கிறத பார்த்தா கூட்டணி தொடருதான் போலயே சார்? இல்ல, அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பார்த்த மாத்திரத்துல வந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று இன்று நம்முடைய கட்சி காரியாலயம் தலைமை காரியாலய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்கிற ஒரு புதிய பெயரோடு இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடம் காணுகிறது. ஆகவே அப்படி பார்த்தால் அந்த தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையிலே இன்னும் பாஜக தன்னுடைய மாநில தலைமையோ தேசிய தலைமையோ இந்த கூட்டணி குறித்தான அறிவிப்புகளை இன்னும் வெளியிடவில்லை. ஆகவே இது குறித்து ஒன்று இரண்டு நாட்களுக்குள் முழுமையாக தெரிந்துவிடும். அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லும்.